ஆடி மாசம் திருவிழாவுக்கு டொனேஷன் வாங்க வந்திருக்கோம். கேக்குற பணத்தை கொடுத்தீங்கன்னா காத்து நிப்பால் கருமாறி, காத்து நிப்பால் கருமாறி. போறா வீட்டுக்குள்ள யாரு இருக்கா? வாடியம்மா, நாங்க திருவிழாவுக்கு டொனேஷன் வாங்க வந்தோம்மா. கேக்குற பணத்தை கொடுத்தாலே போதும்மா. கவலை நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஒர்க்கு பேசாதீங்க, அம்மன் கோவப்படுவா. இது ஆடி மாசம் தெரியாதா உங்களுக்கு? சரி, அதுக்கு என்ன இப்போ? வர 9-ஆம் தேதி காடு சிலம்ப கோயில கடை வெட்டுறோம். அன்னைக்கு ராத்திரி மைதான மொத்தில தெருக்கூத்து, மறுநாள் காலையில 6:45 அம்மனுக்கு கூழ் ஊத்துறோம். ஊர் முழுக்க 16 தெருவுக்கு சீரியல் லைட், 10 மணிக்கு ரேடியோ செட்டு. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையில அம்மன் ஊர் வளம். அந்த தெருவுல அன்னதானம், இந்த தெருவுல ரத்த தானம், விடிய விடிய வான வேடிக்கை. அந்த அளவுக்கு திருவிழா நடத்தி ஆடி மாசத்துல அம்மனை திருப்தி படுத்த வேண்டியது நம்மளோட கடமையா? அதிகம் இல்ல, வீட்டுக்கு 10,000 தான் டொனேஷன் பட்டு போயிருக்கோம். இருங்க, நான் பேசிட்டு வரேன். சீக்கிரம் போமா, அம்மனை காக்க கேக்காத. தப்பா எடுத்துக்காதீங்க, இப்போதைக்கு 5,000 ரூபாய் தான் இருக்கு. ஐயோ அம்மா, காளியம்மா, பரமேஸ்வரி, உங்ககிட்டயே இப்படி பேர பேசுறாங்களே, கோபப்படாதம்மா. தாயே ரோஜம்மா, என்கிட்ட காசு இல்லையப்பா. என்ன காசு இல்லையா? அது காமிடா, பட்டு ஸ்கேன் பண்ணி ஜிபே பண்ணு. ஜிபே வா, எனக்கு எதுவும் தெரியாதே. தாயே காத்தருள் புரிவாயாக, வாங்கடா போலாம். தம்பி, நீங்கெல்லாம் உண்மையிலுமே திருவிழாவுக்கு தான் டொனேஷன் வாங்க வந்தீங்களா? அத நம்பிட்டாங்களே, வாங்கடா போலாம். மா மனோரமா, மனோரமாவா?